உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பின் மசோதாக்களை திருப்பி அனுப்பியது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் திருப்பி அனுப்பிய ஆவணங்கள் எங்கே எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். மூன்றாண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார்? உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு ஆளுநர் சட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்பியது ஏன் என தமிழ்நாடு ஆளுநருக்கு சென்னை உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் பல மாதங்களாக தமிழக அரசின் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் வைத்திருப்பதாகவும், இவ்வாறு கிடப்பில் வைத்திருப்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய செயல்பாடுகளில் குறுக்கிடும் விதமாக இருப்பதாகவும், எனவே இந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும், உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருந்த அந்த சட்ட மசோதாக்கள் மற்றும் சட்டங்களுக்காக உடனடியாக கையொப்பமிட ஆளுநருக்கு ஒரு உத்தரவிடணும், இதற்காக ஒரு குறிப்பிட்ட கால நிர்ணயங்களை செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதாவது, ஏன் இவ்வளவு நாட்களாக இந்த மசோதாக்களை நீங்கள் நிலுவையில் வைத்திருந்தீர்கள், அவ்வாறு நிலுவையில் வைத்திருந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு திருப்பி அனுப்பதற்கான காரணங்கள் என்ன என கேள்வி எழுப்பியிருந்தது. மேலும் அதே போன்று இந்த வழக்குகளில் ஏன் இவ்வளவு கால தாமதத்துடன் செயல்படுகிறீர்கள், உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு பின் மசோதாக்களை திருப்பி அனுப்புவது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மசோதாக்களை திருப்பி அனுப்புவது தொடர்பாக ஆவணங்கள் எங்கே என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. அப்போது குறுக்கிட்ட தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர்கள் தற்பொழுது இந்த ஆவணங்கள் திருப்பி அனுப்பப்பட்ட ஆவணங்களை மீண்டும் சட்டமன்றத்தில் வைத்து நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த ஆவணங்கள் மீது குறிப்பிட்ட கால நிர்ணயத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. அப்பொழுது எந்த முடிவும் எடுக்காமல் அந்த மசோதாக்களை ஆளுநர் எப்படி நிலுவையில் வைத்திருக்க முடியும் எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இது தொடர்பாக பதில்களையும் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணை வருகிற வெள்ளிக்கிழமை என்று தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றது. அடுக்கடுக்கான கேள்விகள் உச்சநீதிமன்றம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஆளுநர் தரப்பு விளக்கங்கள் என்ன? இது குறித்த முழு விவரங்கள் ஆனந்த். இந்த வழக்கை பொறுத்தவரை பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதாவது, கடந்த 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதாவது, மசோதாக்கள் அனுப்பப்பட்டு பல ஆண்டுகளாக அல்லது பல மாதங்களாக நிலுவையில் எழுப்பி இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தெரிவித்த அந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள், ஏன் இந்த இவ்வளவு காலமாக கோப்புகள் நிலுவையில் இருப்பதாக நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மசோதாக்கள் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகுதான் ஆளுநர் அதன் மீது முடிவு எடுத்திருப்பதாகவும், அதனை திருப்பி அனுப்பியது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மசோதாக்கள் தொடர்பாக ஆளுநர் திருப்பி அனுப்பியது தொடர்பான ஆவணங்கள் எங்கே எனவும், எந்த முடிவும் எடுக்காமல் மசோதாக்களை ஆளுநர் எவ்வாறு நிலுவையில் வைத்திருக்க முடியும், அல்லது இவ்வளவு நாட்களாக நிலுவையில் வைத்திருப்பதற்கான காரணங்கள் என்ன எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் எந்த முடிவும் எடுக்காமல் ஆளுநர் மசோதாக்கள் மீது நிலுவையில் வைத்திருக்க முடியுமா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக அரசினுடைய அந்த மனு தொடர்பாக ஆளுநரின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக, ஆளுநர் மாளிகையின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பான பதிலையும் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள், மசோதாக்களை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு மசோதாக்களை திருப்ப அனுப்பப்பட்டதன் காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் பதிலளிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்து விசாரணையை தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். அரசு மற்றும் ஆளுநர் தரப்பு இடையே விவாதங்கள் நடைபெற்று வரும் இந்த சூழலில் 3 ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் எனவும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள் ஆனந்த். இந்த விவாதத்தை பொறுத்தவரை காரசார விவாதங்கள் நடைபெற்று வருது. 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் ஆளுநர் மீண்டும் திரும்ப அனுப்பப்பட்டிருப்பதாகவும், தமிழ்நாடு அரசினுடைய விவகாரங்களில் இது மக்களுடைய அந்த நிலைப்பாடுகளில் இது தலையிடுவதாக இருப்பதாகவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய செயல்பாடுகளில் குறுக்கிடும் விதமாக ஆளுநரின் செயல்பாடுகள் இருந்து வருவதாகவும், 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் இன்னும்
சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதற்கான ஒப்புதல் வழங்கப்படாமல் ஆளுநர் இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் திருப்பப்பட்டது. இதற்கு ஆளுநர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட அந்த சட்ட மசோதாக்கள் பல்வேறு குறைகள் இருந்ததால் அந்த குறைகள் தொடர்பான விளக்கங்களை கோரி தாங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் எவ்வளவு நாட்கள், அதாவது எத்தனை நாட்கள் நீங்கள் இந்த சட்ட மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருப்பீர்கள், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு அதை திருப்பி அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் நியமனம் தொடர்பாக எடுத்த முடிவுகள் உடவே ஆளுநர் தெரிவித்தார். இது தொடர்பாக பல்வேறு விவரங்கள் தமிழக அரசினுடைய அந்த சட்ட மசோதாக்களில் தவறுகள் அல்லது குறைகள் இருப்பதை கண்டறிந்ததாகவும், இதற்காக தாங்கள் எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்கவில்லை, ஆளுநர் எதுவும் பிறப்பிக்காமல் வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் தங்கள் இந்த வழக்கு தொடர்பாக தங்கள் பதிலளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பண மசோதாக்கள் இல்லாமல் பல்வேறு சட்ட மசோதாக்கள் நாங்கள் ஆளுநர் உடனடியாக அனுமதி அளித்திருப்பதாகவும், அதே போன்று இவர்கள் தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்படுகிற போன்று அனைத்து மசோதாக்களையும் ஆளுநர் நிறுத்தி வைக்கவில்லை எனவும், பல்வேறு விவரங்கள் குறைபாடுகள் இருந்த சட்ட மசோதாக்களை மட்டுமே நிறுத்தி வைத்திருப்பதாகவும் ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இது போன்ற நிலைகள் தொடர்ந்து இருந்து வருவதாகவும், குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசின் செயல்பாடுகளை தடுக்கும் விதமாக ஆளுநரின் செயல்பாடு அமைந்திருப்பதாகவும், சட்ட மசோதாக்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துவது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும், இதற்காக மக்களிடம் அரசு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் வழக்கு தொடர்ந்த பிறகு இந்த 10 மசோதாக்கள் 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை ஆளுநர் திரும்ப அனுப்பியிருப்பதாகவும், இந்த திரும்ப அனுப்பப்பட்ட மசோதாக்கள் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.